என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ங்கிற சப்ஜெக்ட், அதனுடைய கோர்ஸ் கோடு வந்து X21201. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டே 4 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டே 5 உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் ரெண்டு நாளில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டரில் எதையுமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டாக படித்தோம்னா 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ் வந்து இது இந்த சாப்டர்லேயே நம்ம வந்து 15 மார்க்ஸ் வந்து நம்ம வாங்கிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்டார்டிங்கே இது தான் வந்திருக்கும். அதாவது என்ன, ஃபைண்ட் த ரியல் அண்ட் இமாஜினரி பார்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்கோம். பாருங்கள், கொடுத்தக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரியல் பார்ட் அண்ட் இமாஜினரி பார்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இதில் ஐ ஸ்கொயரோட வழி எப்பயுமே வந்து -1, அதை மட்டும் ஞாபகம். ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்னு கேட்கலாம், அல்லது எக்ஸ்பிரஸ் ஏ பிளஸ் ஐபி ஃபார்ம்னு கேட்கலாம், அல்லது எக்ஸ்பிரஸ் எக்ஸ் பிளஸ் ஐவை ஃபார்ம்னு எழுதலாம். எல்லாமே ஒன்று தான். நம்ம ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு கேட்கலாம், இல்லை ஏ பிளஸ் ஐபி ஃபார்ம், எக்ஸ் பிளஸ் ஐவை ஃபார்ம்னு எப்படி வேணாலும் கேட்கலாம். சரிங்களா, இதில் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறதுலாம் நல்லா பார்த்துங்க. இங்கே பாருங்கள், எல்லா டைப்ஸ்லையும் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம்லாம் ஆல்ரெடி சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வந்து ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருப்பேன். இதில் எந்த சமயம் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5th ப்ராப்ளம் பாருங்கள், ரெண்டு சப்டிஷனாக இருக்குது. கேஸ் 1 எடுத்து தனியாக சால்வ் பண்ணணும், கேஸ் 2 வச்சு தனியாக சால்வ் பண்ணணும். ரெண்டு கிடைச்ச கேஸ் 1 கேஸ் 2 கிடைச்ச ரெண்டு ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணி வர்றது தான் ஃபைனல் ரியல் பார்ட். அதேமாதிரி ரெண்டு இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணி வர்றது தான் ஃபைனல் இமேஜினரி பார்ட். சரிங்களா, 5th ப்ராப்ளம் நல்லா கவனிச்சுங்க. அதேமாதிரி 9th ப்ராப்ளம் பாருங்கள், ஐ பவர் 20 வந்துருக்குங்களா. இந்த மாதிரி ஐ பவர் 20 இந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளுக்கு ஐ பவர் 4 வேல்யூ வந்து 1 தெரியும். இப்போ ஐ பவர் 20 இந்த மாதிரி வந்ததுன்னா 20 வந்து 4 டிவைட் பண்ணிட்டு அதனுடைய ரிமைண்டர் என்ன வருதோ அது 5 பவரில் கொடுங்க. சரிங்களா, இப்போ 20 வந்து 4 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும், வந்து 0 வருங்களா. அப்போ ஐ பவர் 0 எழுதணும். இப்போ ஐ பவர் 0 வந்து என்ன, எனிதிங் பவர் 0 வந்து 1. அப்போ ஐ பவர் 0 வேல்யூ வந்து 1. இதே வந்து பாருங்கள், ஐ பவர் 19 இருக்குது பாருங்கள். 9th ப்ராப்ளத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஐ பவர் 19 என்னென்னோ 19 வந்து 4 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 4 × 4 = 16. அப்போ வந்து ரிமைண்டர் என்ன வரும், 3 வருங்களா. அப்போ ஐ கியூப்னு எழுதணும், ரிமைண்டரை தான் நம்ம எழுதணும், ஐ கியூப். அப்போ ஐ கியூபோட வேலை என்ன, -i. இதில் ஐ ஸ்கொயர் ஐ கியூப் ஐ பவர் 4 வந்து நல்லா தரவாக தெரிஞ்சுக்கணும் அதனுடைய வேல்யூ. சரிங்களா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான டாபிக்ஸ். இதிலிருந்து 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ பாருங்கள், நான் கொஸ்டின் நம்பர் 2 & 3 பாருங்கள். ஏ பிளஸ் ஐபி ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஏ பிளஸ் ஐபி ஃபார்ம் ஆர் எக்ஸ் பிளஸ் ஐவை ஃபார்ம், ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் எல்லாமே ஒன்று தான். சரி, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், போலார் ஃபார்ம்னு கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா. போலார் ஃபார்ம், போலார் ஃபார்முடைய ஃபார்முலா பாருங்கள், இஜெட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இதில் ஆருங்கிறது மாடுலஸ், மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு கண்டுபிடிப்போம். மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னாலே இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்தளவு எந்த சம் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். தீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிடியூடுன்னு சொல்லலாம், அல்லது ஆர்கியூமெண்ட் சொல்லலாம், சிம்பிளாக நம்ம ஒன்று ஆங்கிள்னு சொல்லுவோம். சரிங்களா, தீட்டா கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம். அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணணுங்கிறது, அந்த குவாட்ரண்ட்ல எங்கே வருதுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம தீட்டா கண்டுபிடிக்க முடியும். தீட்டா கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தீட்டா கண்டுபிடிக்க முடியும். இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஆரோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சது இந்த ஃபார்முலாவில் கொடுக்கணும். இஜெட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுங்க, போலார் ஃபார்ம்னு கேட்கலாம், அல்லது மாடுலஸ் ஆம்பிளிடியூட் ஃபார்ம்னு கேட்கலாம். போலார் ஃபார்மோட இன்னொரு பேர் வந்து மாடுலஸ் ஆம்பிளிடியூட் ஃபார்ம். எப்படி சார் மாடுலஸ் ஆம்பிளிடியூட் ஃபார்ம்னு கேட்குறாங்கன்னா, மாடுலஸ்ங்கிறது ஆரோட ஆரை வந்து மாடுலஸ் சொல்லலாம், ஆம்பிளிடியூடுங்கிறது தீட்டா. அதனால் வந்து பாருங்கள், போலார் ஃபார்மில் மாடுலஸும் ஆம்பிளிடியூடு இன்வால்வ் ஆகிருக்கனால இது வந்து போலார் ஃபார்மோட இன்னொரு பேர் மாடுலஸ் ஆம்பிளிடியூட் ஃபார்ம்னு கூட கேட்கலாம். இப்போ ஆயிலர் ஃபார்ம் இல்லைனா யூலர் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா இஜெட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. இ பவர் ஐ தீட்டாங்கிறது இட் இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், ஆம்பிளிடியூட் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்ங்கிறது ஆர், ஆம்பிளிடியூடுங்கிறது தீட்டா. என்னன்னா ஃபார்ம் மட்டும் தான் வேற. போலார் ஃபார்ம்னா இஜெட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு, யூலர் ஃபார்ம்னா இஜெட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டான்னு எழுதுறோம். இ பவர் ஐ தீட்டாங்கிறது இட் இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இதே இ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு வந்ததுன்னா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு வந்திருக்கும். இங்கே பாருங்கள்,
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மாடுலஸ் ஆம்பிடியூட் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்களா? மாடுலஸ் ஆம்பிடியூட் ஃபார்ம்னால ஒன்று தான், போலார் ஃபார்ம்னால ஒன்று தான். உங்களுக்கு வந்து பாருங்க கலரில் கொடுத்துருக்கோம். பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், நல்லா கவனிச்சுங்க. ஃபைண்ட் த மாடுலஸ் ஆம்பிடியூட் ஃபார்ம் அல்லது போலார் ஃபார்ம், 1+3√3i/√3+2i. இது வந்து கால்குலேட்டர்ல சால்வ் பண்ண முடியாது, மேனுவலாக தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இது ரொம்பவே வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கேட்கும் நினைச்சா இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நல்லா கவனிச்சுங்க. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அது மாடுலஸ் ஆம்பிலிட்யூட் ஃபார்ம் தான். தேர்ட் கொஸ்டின் எல்லாத்துக்கும் மாடுலஸ் அண்ட் ஆம்பிலிட்யூட், மாடுலஸ் அண்ட் ஆம்பிலிட்யூட்னா மாடுலஸ் தனியாக ஆம்பிலிட்யூட் தனியாக கண்டுபிடிச்சா போதும். மாடுலஸ் ஆம்பிலிட்யூட் ஃபார்ம்னு கேட்டாங்கனாவே நம்ம என்ன பண்ணணும், போலார் ஃபார்ம் தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இது வந்து பாருங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, மாடுலஸ் ஆம்பிலிட்யூட் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாடுலஸ் கேட்டிருந்தாங்கன்னா மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், ஆம்பிலிட்யூட் கேட்டிருந்தாங்கன்னா ஆல்ஃபா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன தீட்டாவே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே வந்து வேணால் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒரு கிளான்ஸ் வந்து எல்லாமே பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், ஈஸியான யூனிட் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.